பாலுகேத்தி ரெண்டு பேரும் வண்டியில போய்கிட்டு இருந்தாங்க. தம்பி, பொறுமையா ஓட்டுடா வண்டிய. ஏற்கனவே உனக்கு சரியா ஓட்ட வேற வராது. இவ்வளவு வேகம் தேவையாடா? கொஞ்சம் பொறுமையா போடா. அக்கா, பொறுமையா ஓட்டினா நமக்கு குஷியா இருக்குமா? நீயே சொல்லு. இப்படி வேகமா ஓட்டினாதானே நமக்கு உண்மையாவே குஷியா இருக்கும் அப்படின்னு பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு இருந்தான். டேய் தம்பி, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குடா. கொஞ்சம் பொறுமையா ஓட்டுடா. முதல்ல ரோட பார்த்து ஓட்டுடா. அக்கா, நான் வண்டிய நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேங்க்கா. நீ வேணும்னா பாரு, நான் இப்படி நின்னுகிட்டு கூட வண்டிய ஓட்டுவேன் அப்படின்னு வண்டியில ஏறி நின்று ஓட்ட ஆரம்பிச்சான். டேய் தம்பி, உன்னை நான் வணங்கி கூட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு உக்காந்து ஓட்டுடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆ, எங்க விழுந்துட போறோமோன்னு உனக்கு பயமாக்கா? நம்ம விழலாம் மாட்டோம். விழுந்துருவோன்னுலாம் இல்லடா. நீ இப்படி வண்டியை ஓட்டுறத பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ எவ்வளோ ஆபத்தா வண்டியை ஓட்டுற தெரியுமா? அக்கா, நீ இன்னும் நான் எப்படி வண்டியை ஓட்டுவேன்னு பார்த்ததே இல்லைக்கா. இப்போ வேணும்னா பாரு, நான் இப்படி ரெண்டு கையை விட்டுட்டு கூட வண்டியை ஓட்டுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கையை விட்டு ஓட்ட ஆரம்பிச்சான். ஆனா எதிர்க்க ஒரு லாரி வேகமா வந்துச்சு. அப்போ பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த லாரியில கொண்டு போய் பைக்கை இடிச்சிட்டான். அப்படி பைக் இடிச்ச உடனே பாலகீர்த்தி ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரத்துல போய் விழுந்துட்டாங்க. அப்போ அந்த லாரி டிரைவர் கீழே இறங்கி பார்த்தான். ஐயோ, பார்த்தா சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கே, பாவம். முதல்ல இவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையுமே அவனுடைய வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரா டாக்டரோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிட்டான். ஏன்பா, யாரு நீ? இப்படி பேஷண்ட்ட என்னோட ரூமுக்குள்ள எதுக்கு நீ கூட்டிட்டு வர? டாக்டர் ஐயா, டாக்டர் ஐயா, ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர் ஐயா. பாவம் சின்ன குழந்தைங்க, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் கேஸா? இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் ஐயா. நீங்க இவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படி டாக்டரை செக் பண்ண சொல்லிட்டு வெளியில வந்து கீர்த்தி பாலு பத்தி விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட வீட்டோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரா பாலுகீர்த்தியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னான். பாலுவோட அப்பா ராஜு ரொம்பவே பதட்டமா அவருடைய மனைவி குமாரிய கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. ஐயா, என் வேலை இப்ப முடிஞ்சிருச்சு, எனக்கு லோடுக்கு நேரமாகுது. நான் இப்போ கிளம்புறேன், எதனா தேவைப்பட்டா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அவருடைய நம்பரை கொடுத்துட்டு போயிட்டாரு. பாலு கீர்த்திய அந்த நிலைமையில பார்த்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் டாக்டர் அங்க வந்தாரு. டாக்டர், என் பசங்களுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஹா, நீங்க தானா இந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா? அப்படின்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. அவங்களுக்கு எதனா பெரிய ஆபத்தா டாக்டர்? பதட்டப்படாம கேளுங்கம்மா. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால பாலுவுக்கு எல்லா விதமான டெஸ்டையும் எடுத்து பார்த்ததுல அவனுக்கு எப்பத்துல இருந்தோ இருக்கிற ஒரு ஆபத்தான விஷயம் தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவனோட ஹார்ட்ல ஹோல் இருக்கு. அவனுக்கு ஆப்ரேஷன் செஞ்சாகணும். ஆனா அவனுக்கு செட் ஆகுற மாதிரி இருக்கிற யாராவது செத்து போனாதான் அவங்களோட இதயத்தை எடுத்து பாலுவுக்கு வச்சு அவனை உயிரோட காப்பாற்ற முடியும். கீர்த்திக்கு எதுவும் ஆகல இல்ல டாக்டர், அவ இப்போ நல்லா இருக்காதான? கீழே விழுந்ததுனால கீர்த்தியோட ரெண்டு கிட்னிலையும் அடிபட்டிருக்கு. அதனால அவளோட ரெண்டு கிட்னியும் வீணா போயிடுச்சு. அவ பிழைக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது டயாலிசிஸ் செய்யணும். அதுக்கு கூட நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொன்னாரு டாக்டர். ஏற்கனவே முழிச்சுக்கிட்டு கீர்த்தி இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ டாக்டர் கிட்ட கீர்த்தி சொன்னா, டாக்டர், எனக்கு பயங்கரமான வலி இருக்கு. என்னோட அப்பா மூணு வேளை எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கவே அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு டயாலிசிஸ் செய்யறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் டாக்டர். எனக்கு அப்படி டயாலிசிஸ் செய்யறதுனால மட்டும் நான் ஆரோக்கியமா இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதுக்குதான் நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன், என்னோட தம்பிய நீங்க எப்படியாவது காப்பாத்தணும். ஆ, உன்னோட தம்பிய காப்பாத்தணும்னா யாராவது அவங்க இதயத்தை தானம் செய்யணும். யாராவது செத்து 24 மணி நேரம் ஆகிறதுக்குள்ள அவங்க இதயத்தை எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதுக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பேச வேண்டியது இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி சீக்கிரமாலாம் ஆகாதுமா? நான் சொல்ல வர்றதும் அதான் டாக்டர். நான் பிழைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அதான் என்னோட இதயத்தை எடுத்து தம்பிக்கு வச்சிருங்க. அது எப்படிமா முடியும்? உயிரோடு இருக்கிறவங்களோட இதயத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு எப்படி வைக்கிறது சொல்லு? அப்படி செஞ்சா அவங்க டாக்டர் இல்லை, சைக்கோ. இல்லை டாக்டர், என்னோட இதயத்தை என் தம்பிக்கு வச்சிங்கன்னா அவன் அந்த இதயத்தை வச்சு உயிர் பழிச்சுப்பான் இல்லையா? அப்படின்னா அவனோட உயிரில் நான் இருக்கிற மாதிரி தானே? ஒரு வேளை நான் பொழிச்சுக்கிட்டா அம்மா அப்பா எனக்கு சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக அவனோட உயிரில் அவங்க என்ன பார்த்துக்கிறது நல்ல விஷயம் தானே?
நீ எவ்வளவு சொன்னாலும் உயிரோட இருக்கிறவங்களோட இதயத்தை எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு டாக்டர். கீர்த்தி அவளுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகிற அந்த டியூப ஒரு முடிச்சு போட்டுட்டான். அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்கல அப்படிங்கறதுனால கீர்த்தி செத்து போயிட்டான். கீர்த்தி செத்ததை பார்த்து எல்லாருமே ரொம்பவும் ஷாக் ஆனாங்க. அப்போ டாக்டர் டியூப் முடிச்சு போட்டிருக்கிறத பார்த்து கீர்த்தி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. நிறைய பேரு என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துவேன்னு சும்மாதான் சொல்லுவாங்க. ஆனா கீர்த்தி அவளோட தம்பி உயிரை காப்பாத்துறதுக்காக இப்போ அவளோட உயிரையே விட்டுட்டா. இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு பாலு ரொம்ப அதிர்ஷ்டக்கார. இந்த மாதிரி ஒரு பொண்ண பெத்ததுக்கு நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். சரித்திரத்துல நிலைக்கிற தியாகம் இது. அதுக்கப்புறமா டாக்டர் கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ஹார்ட் டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக ஆபரேஷன் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. பாலு கீர்த்தியோட அப்பா அம்மா கீர்த்தி செத்துட்டா அப்படின்னு அழுவுறதா இல்ல பாலு பொழைக்க போறான் அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியாம ரெண்டு பேரும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாலுவும் கீர்த்தியும் வேர்வையோட வீட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்னால முடியாதுப்பா. வீட்ல இருக்கும்போதே இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த வெயில்ல வெளியே போனா அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்? அக்கா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாக்கா, என்னால சுத்தமா முடியலக்கா. என் உடம்புல இருந்த நீர் மொத்தம் வேர்வையா வெளியே போயிடுச்சுடா. இப்ப என் உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அப்படியே எழுந்து நடக்கிறதுக்கும் தெம்பும் இல்ல. ஆமாக்கா, நம்ம இப்படி வீட்ல இருக்கும்போதே நம்மளால இந்த வெயில தாங்க முடியலையே. ஆனா நம்மளோட அம்மா அப்பா தினமும் காலையிலேயே எழுந்து நமக்காக சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு வெளியே போறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வெயில் தாக்கம் இருக்காதா? இந்த வெயிலுக்கு அவங்க எப்படிதான் இருக்காங்களோ இல்ல. ஹா, நமக்காக அவங்க எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படுவாங்கடா. நம்மள படிக்க வைக்கிறதுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கடா. ஆமாக்கா, அவங்க தினமும் வெயில்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராங்கல்ல. அவங்க வெயில்ல கஷ்டப்பட்டு வருவாங்க. ஆனா மறுபடியும் இந்த அனலா இருக்கிற வீட்ல இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. ஆமாண்ட தம்பி, அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்களுக்காக நம்ம தான் எதனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யலாம் நம்ம? எதனா ஒண்ணு நம்ம யோசிக்கணுக்கா அப்படின்னு ஊருக்குள்ள நடந்து போனாங்க. கொஞ்ச தூரம் தாண்டினதுக்கு அப்புறமா அடிக்கிற வெயில் தாங்க முடியாம ஒரு சின்ன ஓடு போட்ட அறையில ரெண்டு பேரும் உக்காந்தாங்க. அப்பா எவ்வளோ வெயிலா இருக்குல்ல. அப்பா என்னக்கா இவ்வளோ வெயிலா இருக்கு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சூரிய அப்படிங்கிற ஒரு விவசாயி பச்சை புல்லுங்களை எடுத்துட்டு வந்து அந்த ஓடு மேல போட்டான். என்ன இது, பச்சை புல்ல எதுக்கு ஓடு மேல போடுறீங்க? எருமைங்க வைக்கோல அதிகமா சாப்பிடும்பா. ஓடு மேல போட்டா பச்சை புல்லு கூட சாயந்தரத்துக்குள்ள வைக்கோலா மாறிடும் அப்படின்னு சொல்லி புல்லுங்களை ஓடு மேல போட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். பாலுவும் கீர்த்தியும் அந்த ஓடுக்கு கீழே இருந்ததுனால அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் இங்க ரொம்ப அனலா இருந்துச்சு, ஆனா இப்போ எப்படி இங்க குளிர்ச்சியா மாறுச்சு அப்படின்னு வெளியே போய் பார்க்கும்போது வெயில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஓடு மேல இருந்த பச்சை புல்லு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. தம்பி, இந்த குளிர்ச்சி எல்லாம் ஓடு மேல போட்ட இந்த பச்சை புல்லுனாலதாண்டா. ஹா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குடா அப்படின்னு கீர்த்தி பாலுவை இழுத்துட்டு போனான். நேரா பச்சை புல்லு இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போனான். என்னக்கா இது, எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஓஹோ, பச்சை புல்லு இருக்கிற இடத்துல குளிர்ச்சியா இருக்குண்ணா. ஆமா ஆமா, உண்மையாவே இங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. பைத்தியக்காரா, நமக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக இல்லடா, அம்மா அப்பாவுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக. அம்மா அப்பாவை கூட நம்ம இங்க கூப்பிடலாமா? டேய், உன்னை கொல்ல போறண்டானா? ஓஹோ, புரிஞ்சு போச்சு. நீ என்ன கொல்ல போற அப்படின்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்கள இங்க கூட்டிட்டு வரணுமா? நான் செத்து போனதுக்கு அப்புறமா என் மேல வெயில் அடிக்க கூடாதுன்னு தான் நீ இந்த குளிர்ச்சியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தியாக்கா? உனக்கு என் மேல எவ்வளோ பாசங்கா. டே டே, வெயில்ல சுத்தினதுனால உன் பாடியில ஏதோ ஃபியூஸ் கட் ஆயிடுச்சு போலடா. நிஜமா நீ என்ன பேசுறன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலடா. குறைஞ்சது நீ என்ன பேசுறன்னு உனக்காவது புரியுதாடா? ஐயோ, சுத்தி வளைக்காம நீ நேராவே சொல்லு, நீ என்ன சொல்ல நினைக்கிற அப்படின்னு. ஹா, இந்த புள்ளை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு கூரை மேல கூரையா போடலாம். அம்மா அப்பாவும் வர வரைக்கும் நம்ம அந்த வேலையை செய்யலாம். அவங்க வந்ததுமே அவங்களுக்கு வீடு குளிர்ச்சியா இருக்கும்.
இது தாண்டா நான் உன்கிட்ட சொல்ல நினைச்சது. சரி, அப்போ சீக்கிரமா வேலையை ஆரம்பி. வெயிலுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் புல்லுங்களை அறுத்து தலை மேலே வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. பாலு வீட்டு கூரை மேலே ஏறிக்கிட்டு கீர்த்தி கொடுக்குற அந்த பச்சை புல்லுங்களை வீட்டோட கூரை மேலே ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பித்தான். இப்படி சாயந்தரத்துக்குள்ள அவங்க வீட்டு மேலே பச்சை புல்லு கூரையை ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. பாலு கீர்த்தி அம்மா அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அங்கே வந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தவங்க ஆச்சரியப்பட்டு, என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே ஹிமாலயா வந்துருச்சா என்ன? ஆ, இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. வீட்டுக்கு உள்ளெல்லாம் ஹிமாலயா வரலப்பா, வீட்டுக்கு மேலே வந்திருக்கு. அப்படி சொன்னதும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியே வந்து வீட்டு கூரையை பார்த்தாங்க. பாலு கீர்த்திக்கு இருக்கிற அறிவை பார்த்தோம், அவங்க இவங்க மேலே வச்சிருக்க பாசத்தை பார்த்தோம் ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. பாலு, கீர்த்தி இவ்வளோ வெயிலில் இப்படி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியமா? ஆ, யாருக்காக இதெல்லாம் செஞ்சீங்க? நாங்கள் வேற யாருக்காகமா செய்ய போகிறோம், இது உங்களுக்காக தான். எங்களுக்காகவா? எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா. அந்த புல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் அதை கூரையாக போடுறதுக்கும் வெயிலில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஐயோ, நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கு. வாங்க, உங்களுக்கு ஜில்லுன்னு சர்பத் போட்டு கொடுக்குறேன். அம்மா, உங்களுக்கு எங்கள் மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ எங்களுக்கும் அதே மாதிரி உங்கள் மேலே பாசம் இருக்கும்லம்மா. எங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ உங்களை பற்றியும் நாங்கள் அவ்வளவு யோசிப்போம் இல்லைம்மா. நீங்கள் வெயிலுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு தோணுச்சு. உடனே எங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சு. நம்ம வீடு மண்ணால் கட்டினது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டு மேலே பச்சை புல்லை போட்ட உடனே வீடு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அம்மா கிட்ட போய் அவளோட அம்மாவை அரவணைச்சிக்கிட்டா கீர்த்தி.